இன்றைக்கு இந்த ஊர்ல திருக்கோவையில் ஐயா தலைவர் கருணாநிதி அவர்கள் பிறந்திருக்கிறார். மாற்றுக் கட்சி இருந்தாலும் கூட கருணாநிதி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அவர் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான். முதலமைச்சராக இருந்திருக்கிறார். சும்மா நம்ம ஒரு மனிதனை படித்து பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு கருணாநிதி ஐயனுடைய பேர் என்ன சொல்றாருன்னா, சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவதுதான் என்னுடைய நோக்கம். அதனால இந்த ஊரில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஏப்பா, உங்க தாத்தா பிறந்த ஊர்ல திருவாரூர் தியாகராஜர் கோயில வந்து எட்டி பார்த்துருக்கீங்களா? உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். இந்த கோயில் பக்கங்களை வந்து எட்டி பார்த்துருக்கீங்களா? தாரகன் நிறுத்தி கண்ணாடி வழியே தியாகராஜர் கோயில பார்த்துருக்கீங்களா? 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 15 தீர்த்தக்கிணறு, 365 லிங்கங்கள், 86 விநாயகர் சிலை, 24 மேற்பட்ட உள்கோயில், ஒரு செங்கல உருவ முடியாது. எப்படி சனாதன தர்மத்தை அழிக்க போறேன்? தியாகராஜர் கோவிலுடைய ஒரு செங்கலை ஆட்டி பார்க்க முடியாது, சனாதன தர்மத்தை ஆட்டி பார்ப்பேன் என்று இந்த ஊரில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். பாருங்க எத்தனை கோயில்கள் இருந்தார், மாண்பெருக்கு பாருங்க. 9 ராஜகோபுரம், 80 விமானம், 15 தீர்த்தக்கிணறு, 365 லிங்கம். ஒரு நாளைக்கு ஒரு லிங்கத்தை வழிபடுவதற்கு 365 லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய கோவில் நம்முடைய திருவாரூர் தியாகராஜர் கோவில். எப்படி சனாதன தர்மத்தை ஒழிப்பார்? இந்து தர்மத்தை எப்படி அவர்களால் ஒழிக்க முடியும்? மக்களுடைய வாழ்வியல் வழிபாடை எப்படி அவர்களால் ஒழித்து கட்டணும்? இவர்கள் பேச்சு திருவாரூரை முன்னேற்றுவதை பற்றி பேச்சு கிடையாது. கடைசியிலிருந்து 5வது இருக்கே எப்படி மேலே கொண்டு செல்லலாம், அதை பற்றி பேச்சு. தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன் 1% கீழே நம்முடைய தாத்தா பிறந்த மாவட்டம் இருக்கே, அதை எப்படி 5% ஆக்கலாம், அதை பற்றி சிந்தனை. சனாதன தர்மத்தை ஒழித்து அடுத்த முறை திமுக காரன் யாராவது உங்களிடம் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வந்தால் திருவாரூர் கோவிலுடைய ஒரு செங்கலை நீங்கள் ஆட்டி பார்க்க. அப்படிப்பட்ட மகிமை இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய பட்டத்தலைவரசர் இன்னைக்கு வந்து சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் வேறொரு பேர்ல சென்னையில மாநாடு ஓட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மண் சாதாரண மண் கிடையாது. உங்களுக்கு நாம எல்லாம் பெரிய பாக்கியம், நீங்கள் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள், இந்த மண்ணில பிறந்திருக்கீர்கள். என்னை போன்ற மனிதன் எங்கேயோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும், இந்த மண்ணிலே ஆண்டவனை நடக்க வைத்து என்று அழைத்து வந்திருக்கிறான். இதே மண் ஏன்னா மனுநீதி தோழனுடைய மண். தன்னுடைய மகன் தவறு செய்த பொழுது உங்களுக்கு தெரியும், தன்னுடைய மகளுக்கே மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசர் வாழ்ந்த மண். ஆனா இதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா, மனுநீதி சோழன் மண்ணில பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகன், பேரன், கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, அடுத்தடுத்த தலைமுறை தப்பு பண்ணி போயிட்டே இருக்கிறான். பார்த்துக் கொண்டிருக்கிறேன், தமிழகத்திலே தவறுகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒரே ஒரு குடும்பம், கோபாலபுரத்தினுடைய குடும்பம், பட்டத்தலைவர்களாக வரக்கூடிய குடும்பம், எல்லாத்தையும் அவங்களுடைய சொத்தை அடுத்துக்கிறாங்க. பேச்சில ஏளனம் தெரிகிறது, பேச்சில கர்வம் தெரிகிறது, பேச்சில ஆழமும் தெரிகிறது. சாமானிய மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பட்டத்திலவசர்களுக்கு வரவே. ஏன்னா அவங்க தாத்தா மாதிரி கஷ்டப்படும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட ஊர் ஊரா ஏறி போகணும். ஊர்ல இருக்கக்கூடிய சத்திரத்தை படுத்து ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எண்ணம் இன்னைக்கு பேர குழந்தைகளுக்கு. அதனால்தான் நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லைங்க, சாதாரண மனிதர்கள் கட்சி இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை உணர்ந்தவர்கள் பாரதிகள் தான். ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மையெல்லாம் இழந்து, சமூக நீதி எல்லாம் இழந்து, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புணர்வு எல்லாம் இழந்து, ஆணவமும் கர்வமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்துகின்ற. அப்ப இந்த கட்சியினுடைய அழிவு காலத்தை தமிழக மக்கள் கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறார். 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிலையிலிருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் நடந்து வந்த பாதை அப்படி. 1949 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நாம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது திருவாரூரில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் 2024 திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விலக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கிறது. போன வருஷம் மே மாசம் இதே ஊரில் தெற்கு நடவடிக்கை கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் முடிவு செய்தார். கலைஞர் சாலையாக பெயர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க. இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டம்
அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திருவாரூர் எடுத்து, நம்முடைய போராட்டத்திற்கு பிறகு மாநில அரசு அது போன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் கைவிடுகின்றோம் என்று சொன்னார். ஐயா, நாங்கள் கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை வைக்க வேண்டாம் நாங்கள் சொல்லுங்க ஐயா, நீங்களும் அதை சொல்றேன், தெற்கிறத வீதிக்கு வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறேன். ஆண்டவர்கள் இருக்கக்கூடிய புண்ணிய பூமியில வைக்காது. ஒருவேளை திருவாரூர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு ஒரு இடம் சொல்றாங்க. இதே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னலூர் ஊராட்சி சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்கணும். குன்னலூர் ஊராட்சியில எக்கல் தேவரபுரம் என்கின்ற கிராமத்துல தார் ரோடுனா என்னன்னே தெரியாத ஒரு ஊரு கேட்டு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு போன் போட்டு ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய் நிதி வாங்கி குன்னலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய எக்கல் தேவரபுரத்திற்கு சென்று சாலையை போட்டு விட்டு அதற்கு கலைஞர் கருணாநிதி என்கின்ற பேரை வைங்க நாங்களே வரோம். இதே திருவாரூர்ல சாலை தார் ரோடு இல்லாத ஒரு ஊர் இதே திருவாரூர் மாவட்டத்தில் தார் ரோடு போட்டு விட்டு பேருந்து இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்து தர்மம் சனாதன தர்மம் நம்பக்கூடிய மக்கள் நடக்கக்கூடிய இடம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் 96 அடி உயரம் 350 டன் இருக்கக்கூடிய தேர் செல்லக்கூடிய சாலை, அதற்குத்தான் உங்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டாம் என்கின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவருமே நடத்தி காட்டினோம். அதனுடைய விளைவு திமுகவுக்கு பயம் வந்திருக்கிறது. அவர் செய்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள், நிச்சயமாக நம்மை ஆளுவதற்கு விடமாட்டார்கள் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கிறார். அப்படி இருந்து தொடர்ந்து தப்பு செஞ்சிருக்கிறார். சமீபத்தில் நானும் கூட என்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறேன். திருவாரூருடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல வெண்டிலேட்டர்ல ஒரு பெண் சிகிச்சை பெற்றிருந்தார். அரை மணி நேரம் கரண்ட் போச்சு. அரை மணி நேரம் கரண்ட் போன உடனே ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம இதே திருவாரூர் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில ஒரு பெண் ஒருவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன் இருந்தார். ஆனா மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு ஐரோப்பிய நாடுகளை போல இருந்தார். 30 நிமிஷம் கரண்ட் போனா ஒரு சாதாரண நம்முடைய சகோதரி தாய்மார் ஒரு சாதாரண கரண்ட் அதுக்கு ஒரு பேக்கப் யூபிஎஸ் நம்முடைய தாய்மாரையோ சகோதரியோ நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. முதலமைச்சர் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் சொல்றார், ஐரோப்பிய நாடுகளைப் போல தமிழகத்திலே மருத்துவ உள்கட்டமைப்பு இருக்கு. இதே நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அரசு மருத்துவமனை, செந்தில் பாலாஜியை போல ஊழல்வாதியா இருந்தால் தனியார் மருத்துவமனை. அவருக்கு இதே அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனை நடத்தணும், அரசு மருத்துவமனை நடத்தக்கூடாது, செக்அப் அங்க நடத்தும். அரசு மருத்துவமனை என்பது நம் கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கூட இந்த திராவிட மாநில அரசினுடைய சாதனை. இது மிக முக்கிய ஒரு மோசமான உதாரணம். திருவாரூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அரை மணி நேரம் கரண்ட் போனதற்கு உயிரை இழந்தக்கூடிய பெண் ஒரு சாட்சி.